நடிகர் திலகம் சிவாஜி சார் கூட நீங்க நடிச்சிருக்கீங்க சார். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம் சார். ரொம்ப படம் பண்ணல, ரெண்டு மூணு ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் மணிவண்ணன் சார் டைரக்ஷன்ல, அவரும் இருந்தால் நானும் இருந்தேன், எங்களுக்குள்ள காம்பினேஷன் கிடையாது அது அப்படி. அதுக்கப்புறம் பரீட்சைக்கு நேரமாச்சுன்னு ஒரு படம், அதில் ஒரு டாக்டராக ஒரு சீன்தான் வருவேன். அதில் சிவாஜி சார் வந்து ஒரு சாங்கில் பிஜிஎம் கண்ணீர் விட்டு அழுவார். அப்போ நான் வந்து ஏதாவது சொல்லணும், அது பிஜிஎம்ல வரும், நான் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற டேரக்டர். அவர் பிரமாதமாக நடிக்கிறார், நான் சும்மாவே நிற்க விட்டுருக்குமே, சும்மா இன்னும் திட்டு வரணும்னு பயம். ஏதாவது நடித்து ஓவர் ஆக்ட் பண்ணாது நீ சொன்னால் அதுவும் பயம், என்ன பண்ணணும்னு தெரில. ஆனால் அது ஸ்டாக் கேமரான்ட்டாங்க. மணிவண்ணன் சார் டைரக்டர் இல்லை, முக்தா சீனிவாசன். முக்தா சீனிவாசன், ஓகே சார். ஸ்டாக் கேமரான்ட்டாங்க. உடனே அவர் சிவாஜி சார் அழுவார், நான் உடனே கையை பிடிச்சிட்டு கவலைப்படாங்க சார், நீங்களே எழுதா யார் சமாளி சொல்லுங்க, அவங்களுக்கு ஒன்றும் அழகு நல்லபடியாக ஆண்டவர் பண்ணி திருப்பி வந்துடுவாங்க, ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஓன் டைலாக் விட்டேன். கட் அப்படின்னு ஒன்று சிவாஜி அப்படின்னு சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது போக இன்னொரு படம், அவர் பார்த்த படம் பொற்காலம்னு ஒரு படம், பொற்காலம் நான் பிரியாராமன், அப்புறம் பிரபு ஹீரோ எல்லோரும் நடித்தோம். ஓகே, அதில் வந்து நடிகர் ரவி வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி மாதிரி வச்சுருப்பார். ஓகே சார். இவன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிப்பாங்க பொண்ணு, நான் ரொம்ப ஏழப்பட்டவன், ரெண்டு மூணு பொண்ணு குழந்தை வசதி இல்லாமல் இருக்கு, இவ தான் சம்பாதிச்சு தரா, அவளுக்கும் பிரபுவுக்கும் லவ். ஓகே. ஆனால் நிழல் ரவி என்ன சொல்லுவான், உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாரும் என் பேக்கெட்டு கூட என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க, ஆனால் அந்த பேக்கெட்டுக்கு பின்னால் இருக்கிற இதயத்தை யாரும் பார்க்கறது இல்லை, அப்படி பார்க்கறது உங்கள் பொண்ணு ஒத்தி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ஓகே சொன்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா இந்த பிரபு கேரக்டர் வந்து கதை பிரகாரம் வந்து ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சு நடத்துகிறார், அவ்வளோதான். ஓகே, பெரிய இன்கம் இல்லாத ஒரு ஹீரோவாக இருக்குது, இது பெரிய ஆள். அப்புறம் மற்ற ரெண்டு பொண்களுக்கு கால் முடியலன்னு கேள்விப்பட்டேன், கவலைப்படாதீங்க, அந்த பொண்களையும் நானே டாக்டர்கிட்ட புக் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிம்பார். அது ரெண்டாவது ஃபோன் எனக்கு. ஓகே, அப்படிமே. மூணாவது, நீங்கள் எங்கே போவீங்கன்னு பார்க்குறீங்களா, உங்களுக்கு ஒய்ஃப் இல்லைன்னு தெரியும், எனக்கு அப்பா அம்மா இல்லை, நீங்கள் என் வீட்டில் தைக்கிங்க, எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குன்னு என் பொண்ணுகிட்ட வந்து நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே. அவள் அதுக்குள்ளே பிரபு கூட லவ் பண்ணி, அவள் எங்கள் அப்பாட்ட கேட்டால் நோ சொல்ல மாட்டார், நான் என்ன கேட்டாலும் எங்கள் அப்பா ஓகே பாரு, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிம்பாரு. நான் ரவிட்ட என் பொண்ணு நான் என்ன சொன்னாலும் நோ சொல்ல மாட்டா, நான் அவள்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணுறோம், மீட் பண்ணால் நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன், இல்லைப்பா நான் தான் முதல்ல சொல்லுவேங்கிற அவள் சொல்லிடுறேன் இந்த மேட்டரை. ஓகே, நான் பிரபுத்தான் லவ் பண்ணுறேன். அவன் முகத்து அவன் முன்னாடி நம்ம ரியாக்ஷன் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக, அப்படியாம்மா நீ எந்த முடிவு எடுத்தது நல்லா தான் இருக்கு, அப்படியே நடக்கட்டும்மா அப்படியுமே அவள் போயிடுவான். அவள் போனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லுக் அதோட கட் பண்ணிடுவாங்க. ஓகே, யார்கிட்ட போய் இப்போ சண்டைக்காரன் கால் சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் சண்டைக்காரன் காலிலே விடலாமா, நான் நேரில் பிரபுட்டே போய் என் பொண்ணை விட்டுறியா அப்படின்னு பெரிய லெங்க்தி டைலாக் அழுதுகிட்டே பேசணும். நீ இந்த உதவியை மட்டும் பண்ண, அடுத்த ஜென்மத்தை உன் காலுக்கு செருப்பாக பிறப்ப, ஏன்னா என் பொண்ணை விட்டு விட்டுறியா, நீ நல்லவன் தான் ஆனால் உன்னை விட அவன் வசதியோடு இருக்கான், இப்போ எனக்கு பொருளாதார வசதி தான் வேணும் அப்படியெல்லாம் சொல்லி அழுது இழுது எல்லாம் பண்ணோன்னா கடைசியில் ஓகேன்றவர் ஷார்ட் முடிஞ்சது, எல்லோரும் கை தட்டினாங்க. இதை சிவாஜி சார் பார்த்தார் இந்த படத்தை பார்த்துட்டு, அடி படம் ஃபுல்லாக பார்த்து உட்காந்துருந்தது, யார் அந்த பொண்ணோட அப்பாவை நடிக்கிறது யார், டெல்லி கணேஷ் சார்,
நல்ல ஆக்டிங் பண்டாஸ்டி பிரமாதமாக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டார். உடனே எல்லோரும் ஃபோன் பண்ணி உங்களை பாராட்டினது அப்படின்னு ஆஹா பரவாயில்லையே, வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு பட்டம் வாங்குறேன் கண்டிப்பாக சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அடுத்த நாள் கஸ்தூர் ராஜா படம், ஓகே சார், படம் ஞாபகம் இல்லை, அந்த என்ஆர்சி ராசாவி அப்படிங்கிற படம், அதில் அது நடிக்கிறாரு. நான் அந்த படத்தில் இல்லை, என்னை கூப்பிடல, அட்வான்ஸ் வாங்கல, ஒன்றும் வாங்கல. ஆனால் திடீர்னு காலம்புரம் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் உடனே வாங்க கற்பூர் ஸ்டுடியோவுக்கு, கஸ்தூர் ராஜா சார் கூப்பிட்றோம். இவர் சொல்லித்தான் கூப்பிட்டுருக்கணும், இந்த பையன் இருக்கணும் நம்ம படத்தில், இல்லைன்னு சொல்லக்கூடாது, இதை இருக்காங்க சார் நான் கேட்டேன் சொல்லியிருப்பாராக இருக்கும். உடனே கூப்பிட்டாங்க, எனக்கு ஆச்சரியம் போச்சு. நான் போகிறேன், அவர் வந்துட்டு இருந்தார், இது இருக்க காலில் விழுந்து கும்பிட்டு போய் கையப்படி காமிச்சேன். நேற்று படம் பார்த்தேன், நல்லா நல்லா பண்ணிக்கிட்டேன், வெரி குட் அப்படின்னாரு. அதுலேருந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ரொம்ப க்ளோஸ். ரொம்ப எங்கே கணேஷ் கூப்பிடியா, இங்கே உட்காரு, எங்கெங்கே போகிற அடிக்கடி இங்கே உட்காரு அப்படின்றது. எல்லாம் கேட்பார், உனக்கு எத்தனை குழந்தை, என்ன எது எப்படி, உனக்கு சொந்த ஊர் எது, ரொம்ப விசாரித்து விசாரித்து இருப்பார். ஒரு ஜனவரி 1st அவருக்கு எப்படி கேமரா முன்னாடி வரணுங்கிற ஒரு குழு உண்டு. 1st கேமரா முன்னாடி வரணும், ஓகே, அதை விட மாட்டார். அன்றைக்கி அவருக்கு உடம்பு சரியில்லை, நல்ல ஃபீவர், ஹை ஃபீவர். டாக்டர் சொல்கிறார், வேண்டாம் போகாதீங்கன்னு. டே ஜனவரி 1st நான் போய் முகத்தை காட்டணும் அப்படின்னு இந்த கூத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டார். வரும்போதே இழைக்குது, நல்ல முகத்தில் தெரியுது ஜுரம், ஜுரம் ரொம்ப எழுந்தார். அவர் 2-3 ஷாட் வச்சாங்க, அவர் எடுத்தார். எடுத்து முடிஞ்சவனே போனார். போகும்போது அங்கே ராதிகா அம்மா இருந்தாங்க, மணிவண்ணன் இருந்தார், எல்லோரும் இருந்தாங்க. இன்னமோ தலைவர் யாரையும் பார்க்கல, என்னை பார்த்துட்டு கணேஷ் அப்படின்னு போனார். நீங்கள் சினிமா ட்ராமா அந்த ட்ராவல் இல்லாமையும் சீரியல்லையும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க சார், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லலாமே சார்? நான் எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நாட் ஓன்லி சினிமா ட்ராமா சீரியல் மட்டும் இல்லை. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன், டப்பிங்கில் தான் கொடி கட்டி பறந்தேன். கண்டிப்பாக சார், கேள்விப்பட்டிருக்கேன் சார். யார் யாருக்கெல்லாம் நான் டப்பிங் கொடுத்தேன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. கன்னடத்தில் விஷ்ணு வர்த்தன், அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், கன்னட படத்தை தமிழில் டப் பண்ணி பார்ப்பாங்க எல்லோரும். விஷ்ணுவர்த்தனுக்கு குரல் கொடுத்தது நான் தான். நீங்கள் தெலுங்கில் சிரஞ்சீவி சாருக்கு குரல் கொடுத்தது நான் தான். ஓ சூப்பர் சார். ஆமாம், மலையாளத்தில் மம்முட்டி மோகன்லால் நெடுமுடி வேணும் 3 குரல் கொடுத்துருக்கேன். டாப் ஹீரோஸ். ஓகே, அப்போ வந்து எனக்கு படங்கள் பிரமாதமாகிட்டு அதை பற்றி நான் கவலைப்படேன். டப்பிங் கூப்பிடுவாங்க, ஜாலியாக போவேன், பேசுவேன், ஏதோ பேமெண்ட் கொடுப்பேன், வாங்கி போடணும் வந்துடுவோம், அவ்வளோதான். அப்பவும் டப்பிங் வரும்போது வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்து எல்லோரும் சாப்பாடு கொடுவேன். அதே அது விடுறதில்லை நீங்கள். ஓகே சார். அந்த மாதிரி என் கூட டப்பிங்கில் நடிக்கிறவங்க கொஞ்சம் வசதி இல்லாத இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிடிச்ச உதவி நான் பண்ணியிருக்கேன். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு நான் எங்கேயோ உட்காந்துருக்கும்போது அவர் வந்து டப்பிங் தேட்டர்லேயே இறந்து விட்டது. எனக்கு நியூஸ் கிடைச்சிது, எல்லோரும் 250 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா இவ்வளோ தான் கொடுத்தாங்க. நான் ஒருத்தர்னா 5000 ரூபா கொடுத்தேன். பெரிய விஷயம் சார். அப்புறம் அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டாங்க, யாருக்காவது சொல்லி அனுப்பணுமாம்மா, அவர் அடிக்கடி போகிறது டெல்லி கணேஷ் வீட்டுக்கு தான் போகாது, அவருக்கு மட்டும் சொல்லி அனுப்புங்க. நாங்கள் நான் சொன்னேன், இல்லைம்மா நான் ஷூட்டிங்கில் மாட்டின்ட்டுருக்கேன், நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், உனக்கு ஏதாவது உதவினா என்னை வந்து பாரு அப்படின்னு. அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு அருமையான வேலை, எங்கள் உறவுகாரங்க வீட்டில் பாம்பேல வாங்கி கொடுத்து ரொம்ப சமக்கலம் பண்ண சௌரியமாக மாசாத்த சம்பளம் என்ன அது என்ன ஃப்ளைட்டில் தான் வருவாங்க, ஃப்ளைட்டில் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதை மாதிரி தான் சீரியலும் அதை கூப்பிட்டாங்க, போய் பண்ணேன். நல்ல வேலை, நான் வந்து பண்ண சீரியல் எல்லாமே அருமையான சீரியல், எல்லாமே டாப் சார், டாப். மர்மதேசம் பண்ணேன், ஐயோ சரியான சீரியல் சார். அது நாங்காவோட கேமரா கம் டைரக்ஷன் ஒன்றர்ஃபுல்லாக பண்ணுவார் அவர், அவர்கள கூட நடித்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கஸ்தூரின்னு ஒன்று பண்ணேன்,
பாலாஜி டெல்லி ஃபிலிம்ஸ் பண்ணாங்க பாம்பே. நானும் இப்போது காலா படத்தில் ரஜினியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காரு கஸ்தூரி. கஸ்தூரி அவர் பேர் ஏதோ ராவ், கஸ்தூரி ராவ். ஆமாம், ஈஸ்வரி ராவ். ஈஸ்வரி ராவ், ஓகே. ஈஸ்வரி ராவ் எனக்கு பொண்ணாக நடிச்சிருக்கா. இப்போ நல்ல ஆர்டிஸ்ட், அப்போவே நல்ல ஆர்டிஸ்ட்டு, நாங்களும் நல்ல ஆர்டிஸ்ட்டு. அது கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மூணு பொண்ணு எனக்கு, தாய் இல்லாத பொண்கள், அப்பா தான் எல்லாம். ஆனால் அப்பா வந்து வசதி இல்லாதவர், அந்த வீட்டுக்கு போய் பொண்ணை போய் பார்க்க போகும்போது பொண்ணு வீட்டுக்கார பிள்ளை வீட்டுக்காரங்க யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க. நான் பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு வள வாழைப்பழம்லாம் எடுத்துன்னு வந்திருப்பேன். உன்னை பிள்ளை வீட்டுக்கார என்ன, இந்த வாழைப்பழங்களால் மெட்ராஸில் வாங்க முடியாதா, இதை போய் கிராமத்துலேருந்து கொண்டு வந்துருக்கீங்க, இதுதான் உங்கள் பொண்ணுக்கு உங்களால் கொடுக்க முடியும், வேறு என்ன கொடுக்க முடியும், அப்படின்லாம் பேசுவாங்க. நான் ஜாப் நினைப்பேன். அப்புறம் வருவா கஸ்தூரி ராவ் வந்து, ஏன்ப்பா நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம்ப்பா, நீங்கள் வர வேண்டாம். இல்லைம்மா உங்களெல்லாம் பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதுதான் வந்தேன். அவள் எதிரே சொல்லிட்டு போகிறா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பொண்ணை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், நல்லா இருக்கியம்மா. அதெல்லாம் அட்டி பின்னி பிடிச்சி சீரியஸாக சார், சரியான அது இதெல்லாம் போய் ஆடியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ஆகி, நான் சிங்கப்பூருக்கு போயிருக்கேன், அங்கே ஏர்போர்ட்டில் ஒரு குழந்தை சொல்லுது, அம்மா கஸ்தூரியோட அப்பா போகிறார் அப்படிங்கிறது ஒரு சிக்னேச்சராக ஆகிடுச்சது உங்களுக்கு. கஸ்தூரியோட அப்பா கிராமங்களுக்கு போனால் மக்கள்னா, ஆ இவர் தானே கஸ்தூரியோட அப்பா அப்படிம்பாங்க. டெல்லி கணேஷ்லாம் போய் கஸ்தூரியோட அப்பா தான் நின்றுது, அது ஒரு அற்புதமான சீரியல். அப்புறம் ஏவிஎம்மில் ஒரு சீரியல் பண்ணேன், அதுவும் நல்ல அற்புதமான சீரியல். லக்கிலி நம்ம கிடைச்சது, நல்லா கிடைச்சி சீரியலாக கிடைச்சிது. அது போகிறவரையும் பாலச்சந்திர சாருடைய சகானா, அது ஒரு அற்புதமான சீரியல். கண்டிப்பாக சார், இதில் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் போக போக எனக்கு அந்த கொஞ்சம் இப்போ எனக்கு அதாவது ஒரு பெரிய ரெண்டு மூணு காரணங்கள்னால நான் சீரியலில் ஒரு தூரம் ட்ராவல் பண்ண முடியல, ஒத்துக்கல. ஏன்னா அவங்க வந்து 9:00 வரைக்கும் தான் ஒர்க் பண்ணணும், கண்டிஷன் போடுறாங்க. ஓகே சார், நம்ம ஒரு ரிசப்ஷன் கூட போக முடியாது, உடம்பு சரியில்லைனாலும் கேட்க மாட்டாங்க. ஓகே சார், அப்படி ஏதாவது நம்ம கேட்டாலும் தூக்கிடாவே அப்படிமா, என் படத்தை மாட்டி மாலையை போடுவோம், இதெல்லாம் வந்து அட்டூழியம். ஓகே சார், இப்படி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாலு மகேந்திரா என்ன, பாலச்சந்திரன் என்ன, கேஎஸ் ரவிக்குமார் என்ன, பிரியதர்ஷன், ஃபாசில், ஐவி சசி, கண்டிப்பாக இவ்வளோ ஜாம்பவான், முத்துராமன் எல்லாமே லெஜெண்டரி டைரக்டர்ஸ், எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான் நடிச்சுட்டு இங்கே நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன பையன் வந்து டைரக்ட் பண்ணுறதும் காலம்புரம் வர சொல்லிட்டு ஷார்ட்டே எடுக்காமல் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அவரை கூப்பிட்டியா, அவரை கூப்பிட்டியா, அவர் வந்து கூப்பிட மாட்டார், அவர் ஒரு அசிஸ்டன்ட். சரி வேண்டாம், நமக்கு நமக்கு இங்கே ரெஸ்பெக்ட் இல்லையே, அங்கே நம்ம போய் ஏன் தொந்தரவு பண்ணணும்னு, சாரி சார் நான் வந்ததில்லை, ட்ராவல் கட் பண்ணிட்டேன், அவன் ரொம்ப கட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் பெரிய கம்பெனியில் கூப்பிட்றாங்க, பெரிய கம்பெனிங்கிறதுனால நமக்கு அதெல்லாம் இருக்கும், கிடைக்கும். கண்டிப்பாக சார், கிடைக்கலனாலும் பண்ணுறது வந்து குஷ்பு, நான் சொல்லலை அவள்கிட்ட என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணுறாங்க கேட்கக்கூடாதுன்னு கேட்பான், அதனால் எனக்கு அந்த மாதிரி கம்பெனிகள் ஓகே. ஓகே, கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம் சார். அந்த இதுக்கு 1979 ஃபார் ஃபிலிம் பசின்ற ஒரு படத்துக்காக நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கீங்க, ப்ளஸ் கலை மாமணி அவார்டும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எத்தனையோ பேர் கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச படம் எழுதிருங்க, நான் பசின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார், நான் அப்போ தான் மெட்ராஸ்லேருந்து வந்த புதுசு, பட்டண பிரவேசம் சொல்லி 2-3 படங்கள் தான் பண்ணியிருக்கேன். பசிங்கிற கேரக்டர் மெட்ராஸில் சாதாரணமாக மிதிவண்டி அந்த ரிக்ஷா, அதை ஓட்டக்கூடிய ஒருத்தருடைய கதாபாத்திரத்தை நான் பண்ணுறேன். அதனால் நான் என்ன பண்ணேன், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறது கற்றுக்கிட்டேன். ஓகே சார், ஒரு வாரம், ஏன்னா உட்காந்து முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னா லெஃப்டில் எடுத்தால் ரைட்டில் போகும்போது அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் வராது சார், அதெல்லாம் கண்ட்ரோல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே சார், அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் ஸ்லாங் எனக்கு எப்படியோ வந்துடுச்சு, மெட்ராஸ் பாஷை எப்படி வந்தது தெரியாது, ஓரளவுக்கு அவங்க பேசுகிற மாதிரி லாங்குவேஜ். இப்போ நான் வருவேன், என் வீட்டு வாசலில் நாய் கிடக்கும்,
நான் அந்த வேட்டியை கட்டிக்கிட்டு ஏ அப்படின்னேன். உன்னை என் பொண்ணை நடிக்கிற ஷோபா இது அத்தையா வருத்தனி அப்படிங்க. ஆமாம் வீட்டில் உள்ளவனுக்கே வச்சுக்கிட்டு வைக்காதுல, நீ நாய் கிடையாது ஏய். இதெல்லாம் வந்து சூப்பர் சார், எப்படியோ வந்தது எனக்கு, அது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எல்லோரும் மெட்ராஸ் பாஷையை கேலி தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார், இந்த நான் நினச்ச அந்த பாஷை வந்து சோகத்தையும் கொண்டு வந்தது, சென்டிமெண்ட்டையும் கொண்டு வந்தது. என் ஒய்ஃபு என் பொண்ணை போய் சிக்கன் வாங்கியாமல் அவள் போய் வாங்கிட்டு விடுவாள். அப்போ அந்த டிரைவர் அவளுக்கு ஏதோ ஆசை வார்த்தை கமிச்சு கெடுத்துருவான். அதை ஊற்றி சொல்லிடுவாள் என் பொண்டாட்ட, ஏண்டி ஆதாயம் இல்லாமல் இந்த காலத்தில் யாரும் ஒன்றும் வாங்கி தர மாட்டேன்டி. அவள் லாரியிலேருந்து இறங்குறா, ஏதோ நடந்துருக்கு உன் பொண்ணுகிட்ட கேளு அப்படிம்பா. அவள் எல்லோரும் கொண்டு வந்து கொடுப்பா, நாங்கள்லாம் சாப்பிட்டு இருப்போம். அப்போ இவன் பொண்டாட்டி வருவாள், டோ உன் பொண்ணு மானத்தை விட்டுட்டு வந்து சிக்கன் வாங்கித்தரா, அது போய் தின்னுக்கிறிய அப்படின்பா. ஏ என்னடி உன் ராமாயணம், ராத்திரி ரிக்ஷா எழுதி குத்துப்பேன், வசதிக்கிற பொம்பளைலாம் எப்படி கொய்த்து பாருறேன் நான் காட்டுறேன். என் பொண்ணு தப்புடிக்கிறா, ஏன் பண்ணான் பௌத்துக்குள்ளே தப்புண்ணா, அவ்வளோதான். நம்ம பட்சி ஆண்டவனே முதல்ல பசியை தாம பட்சிக்கிறான், அப்புறம் தான் மானம் மறுவாதம் எல்லாத்தையும் ஒன்றா தின்னுட்டுனப்போ வந்து இப்படி சாகிறது, இப்படி திங்கிறதுக்கு பேசாமல் தண்டவாளத்தை தலையை விட்டு சாகலாம் ஐயா பப்பா அப்படின்டுவேன். ஆனால் அவன் நிஜமாகவே தண்டவாளத்தை தலையை எப்படி இறந்துடுவான். அதை நான் எதிர்பார்க்கப்பட்டேன். காலம்பரி இருந்த முடியுமா முடியுமா அப்படின்னு போயிட்டே இருப்பேன். தோருவான் முடியா உன் கொண்டாட்டியே தண்டவாளத்தை தலையை விட்டா டக் 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 ட்ரைவ் போகும் அப்படியே உட்காந்துருவேன். பிரவீனா ஆக்சிடென்ட் இருந்தாங்க என் கூட, அவங்கள ரிக்ஷாவில் வச்சு நான் கூட்டு போகிற மாதிரி அடிக்கடி. என்ன உன் அம்மா எப்போ பார்த்தாலும் துட்டு துட்டுன்னு ஆயிடுதே, என்ன பண்ணுறது முடியா உன் பொண்டாட்டி மானத்தை விற்று பிழைக்கக்கூடாதுன்னு சொல்கிற, அவளும் பொண்டாட்டி தான். எங்கள் அம்மா அதெல்லாம் வித்தாலும் பரவாயில்ல பணம் கொண்டாங்கிறா, அவளும் ஒரு அம்மா தான், என்ன பண்ணுறது அப்படி அப்படின்பா. அப்புறம் நான் வந்து சரி நீ வேணா வீட்டுக்கு போய்ட்டு, நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன், இங்கேயே குதிக்கிறேன், நீ வா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ சொல்லுவேன் பாவி மனுஷி தலைவாரி தந்தவாரத்தை தலையை குத்துச்சு. அவள் பக்கத்துலேயே இருக்கும்போது அவள் அருமை தெரியாமல் போச்சு, அவள் அருமை தெரியும் போது அவள் பக்கத்தில் இல்லாமல் போச்சா, என்ன பொம்பளை அவள் என்ன சொல்லிட்டேன்னா எதுக்கு தண்டவாளத்த தலையா, எனக்கு யாரும் இல்லைம்மா அப்படின்லாம். அந்த இது மெட்ராஸ் பாஷையை வந்து கொஞ்சம் உருக்கத்தில் சொன்ன எமோஷன்ஸோட இது பண்ணியிருக்கேன். அதனால் இந்த படத்தை வந்து பாரத் அவார்டு வரைக்கும் கொண்டு போனாங்க. இப்போ வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்கன்னா 6 அவார்டு 7 அவார்டு கொடுக்குறாங்க ஒரு ரீஜனல் லாங்குவேஜுக்கு. இப்போ ரூலை மாற்றிட்டாங்க. நான் அந்த காலத்தில் வந்து எப்படி கேட்டிங்கன்னா ஒரு ரீஜனல் லாங்குவேஜுக்கு 1 அவார்டு தான், 4 பேர் நல்லா நடிச்சிருந்தா கூட 1 அவார்டு தான் கொடுப்பாங்க. அப்போ அவங்க பார்த்தவங்கலாம் என்ன சொன்னாங்க, இவர் ரிக்ஷாக்காரரா இல்லை நடிகரான்னு கேட்டிருக்காங்க. என் பயோடேட்டாவெலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, கிராஜுவேட் ஏர்ஃபோர்ஸ் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் பார்த்து கட்டாச்சு கேட்டீங்கன்னா. ஆனால் ஷோபா வந்து ஹீரோயின், ஓகே அவளுக்கு கொடுத்துட்டு எனக்கும் கொடுக்கலாம்னு பார்த்தா ஒரே படத்துக்கு 2 பேரும் கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் மிதுன் சக்கரவர்த்தி நடித்த மிருகையா அப்படிங்கிற ஹிந்தி படத்துக்கு அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு, இந்த அம்மா பெஸ்ட் ஆக்ட்ரஸோட பாரத் அவார்டு என்ன கொடுத்தாங்க, எனக்கு ஒரு மார்க் கம்மியாக போட்டு பண்ணாங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். அதை பற்றி நான் கவலைப்படலை, டெல்லி வரைக்கும் போச்சு அது போதும் கண்டிப்பாக. ஆனால் அதை ஈடுகட்டுற மாதிரி அப்போ இருந்த முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர் அவர் படத்தை பார்த்துருக்காரு, அவரே கேட்டார் இந்த பையன் யார் அப்படியா, அவன் பெஸ்ட் ஆக்டிங், அவனுக்கு ஒரு அவார்டு கொடுக்கின்றார், அவர் மூலமாக வந்தது தான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு 1980 பசி படத்தில் அவர் கையால் அவார்டு வாங்கினேன். அதுவே ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய விஷயம், பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருந்த ஜெயலலிதா அவர் வந்து கலைமாமணி கொடுத்தாங்க. சார் பார்த்தீங்கன்னா அப்போது இருக்கிற லெஜெண்டரி டைரக்டர்ஸ்லேருந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற கார்த்திக் சுப்ராஜ்,
கார்த்திக் நரேன் அண்ட் இரும்புத்திரை டைரக்டர் பி எஸ் மித்ரன் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவங்களுக்குள்ள இருக்க ஒரு கம்பேரிசன் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை டைரக்ஷனில் தெர் இஸ் நோ மச் டிஃப்ரென்ஸ். எல்லா டைரக்டருமே வெரி டெடிக்கேட்டட். இந்த ஃபீல்டு இஸ் வெரி காம்படிட்டிவ் ஃபீல்டு. எக்ஸாக்ட்லி. ஏகப்பட்ட போட்டி. கண்டிப்பாக. ஒரு நல்ல ஸ்டஃப் கொடுத்தா தான் நிற்க முடியும். ஷுர் சார். இது ஒரு செக்ஸி படம் எடுத்தோம், மக்கள்லாம் கூட்டமாக வந்து பார்த்தாங்கிறதுனால அவன் டைரக்ட் ஆகிட முடியாது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாருமே நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக. அண்டு ஆனால் இப்போ நிறைய டைரக்டர் வந்ததுனால மீடியாவும் பல சைடுக்கு போ எனிவேர் யூ கேன் சீ த ஃபிலிம் த்ரூ சோ மெனி சேனல் அது இது வந்ததுனால அந்த காலத்தில் ஒரு டைரக்டர் 50 சிலர் ஜூலி கொடுத்த மாதிரி இந்த காலத்து டைரக்டரால் கொடுக்க முடியும். ஆனால் அதுக்கு சில ரொம்ப முக்கியமான வார்த்தை சார் இல்லையா? கண்டிப்பாக. அதை இப்போ உள்ள டைரக்டர்ஸ் கொஞ்சம் யோசிக்கணும். என்னென்னா ஏன் புதுமுகத்துக்கு நம்ம தொடர்ந்து பண்ணக்கூடாது? பாலுமேந்திரா பண்ணலையா, பாலச்சந்தர் பண்ணலையா, அவங்கெல்லாம் என்ன தேவர் ஆர் தே வெயிட்டிங் ஃபார் தி கால் ஷீட் ஆஃப் தி டாப் ஆர்டிஸ்ட்? கிடையாது. இல்லை, கண்டிப்பாக இல்லை சார். ஆனால் இவங்களுக்கு என்ன பயம் வந்ததுன்னா இந்த படம் இப்போ தப்பிச்சிட்டோம், அடுத்த படம் நிற்கணும்னா இப்படி தான் போகணும், அது கிடையாது. All the directors, youngsters, they have talents. சந்தேகமே கிடையாது. பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க, அதுலேயும் சந்தேகம் கிடையாது. அதே சமயத்தில் யாரை வந்தாலும் என்னால் நடிக்க வைக்க முடியும், இவனை வச்சு கூட இந்த படத்தை ஓட்ட முடியுங்கிற அதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தம். ஃபிலிம், சீரியல், ட்ராமா, யூடியூப், வெப்சீரீஸ் எல்லாத்துலேயும் அடித்து கலப்பியிருக்கீங்க. நீங்கள் கால் வச்ச இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 666 தான். அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பாரதியார் சொன்ன மாதிரி மனசு நிலை மனது நிலை ஒளி உண்டாக்கின் வாக்கு நிலை ஒளி உண்டாகும்பா. கண்டிப்பாக. மனசு சுத்தமாக இருந்தால் வாக்கு சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக. உங்களுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் பணம் 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 அப்படின்னு அலையாமல் இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் என்னை ஏன் கூப்பிட்றாங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட்டு, ரெண்டாவது நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு வராது. கண்டிப்பாக சார். அப்புறம் வந்து சில ஃபிலிப்பின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்கள்ட்ட போய் விற்கலாம் டிமாண்ட் மோர். கண்டிப்பாக. எங்கள் பெரிய கம்பெனி 200 கோடி 300 கோடி படம் எடுக்கிறாங்களோ அங்கே தரமாட்டேங்கிறாங்க. அவங்க 20 கோடியை பார்த்துக்கிறாங்களே தவிர அடுத்தவங்க கோடியில் கொண்டு வச்சிடுறாங்க. கண்டிப்பாக சார். ஆனால் அப்படி அவங்களுக்கெல்லாம் போய் நடிக்கும்போது இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம், வெப்டிவி, வெப்சீரியஸ் இதெல்லாம் பண்ணணும். அப்கமிங் பர்சன்ஸ்க்கு நீங்கள் பண்ணணும். அவங்க லைஃப்லாம் நினைச்சுப்போமா டெல்லி கணேஷ் தான் பண்ணார் சார்? கண்டிப்பாக சார். ஒரு தடவை ஒரு சேனலில் நாளே இயக்குனர் அதில் ஒரு பையன் பண்ணி நான் நினச்சேன், அதில் அது நல்லா இருந்தது. அதை வந்து சுந்தர்ஷி, பாக்யராஜ் இவங்கெல்லாம் உட்காந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு டெல்லி கணேஷ் கிடைச்சது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அவர் இதை விட நல்லா நடிப்பார் அதில் ஒன்றும் டவுட் கிடையாது, அது ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த பையன் டைரக்டர் என்ன சொன்னார்னா, சார் முழுக்க முழுக்க இந்த வெற்றிக்கு கோஆப்ரேஷன் டெல்லி தான், ராத்திரி 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் பண்ணேன், சுவாமி நடிச்சுக்கிட்டு இருந்தார், எங்களால் இவ்வளோ தான் தர முடியும்னு, பரவாயில்லப்பா கூடு இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா விடு அப்படின்னு தான் சொன்னார். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்க்க முடியாது சார். உடனே அவங்க ஒன்று அப்படியே பரவாயில்லையே, டெல்லி கணேஷ் இப்படிப்பட்ட ஆளுங்கிறது நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரியுது. உண்மையிலே நாங்கள் எங்களுடைய டேரக்டர் சங்கத்தின் சார்பாக அவர் நாங்கள் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதனால் வருது? ஒன்றே டிராஃபிக் இல்லை லைஃப். கண்டிப்பாக சார். யூ ஹெல்ப், யூ வில் பி அப்ரிஷியேட்டட். ஷூர், கண்டிப்பாக. இல்லைன்னா தெரிஞ்சு போவோம். டெல்லி கணேஷ் போகிற ஐயோ
டேஞ்சர் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் தெரியும் சினிமாவில், எல்லார பற்றி எல்லாருக்கும் தெரியும். அண்டு சில பேர் விட்டு கொடுத்து போனால் போது என்னத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னு எனக்கு முடியும். அந்த நினைப்பில் நான் வந்து பண்ணுறதுனால வெப் சீரியல் டெலி சீரியல் எல்லாத்தையும் நான் வந்துகிட்டே இருப்பேன். ஆமாம், கண்டிப்பாக சார். இப்போ நல்ல சப்ஜெக்ட்னா உங்களை தான் சார் நாங்கள் நினைப்போம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக அப்படியே இதை தேடி வரேன், நான் அவனை தேடி போகல. கண்டிப்பாக சார். என்ன தட்டுகள் திறக்கப்படுங்கிறான், நம்ம தேடி வந்தவன் நம்ம ஹெல்ப் பண்ணுமா வேண்டாமா? கண்டிப்பாக பண்ணுவோம் சார். அதை மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண ஒரு பாத்திலே உங்கள் சன் மகாதேவன் கணேஷ் அவர் நடிச்சு நடிச்சிருந்துருக்காரு, அவரை பற்றி என்ன ஒரு ஒரு சில வார்த்தைகள் சார்? வெரி நைஸ் சார், உண்மையிலே ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். ரொம்ப என்னை விட நாலெஜபிள் பாய், ஏன்னா நமக்கு இந்த லென்ஸு கேமரா இதெல்லாம் தெரியாது. அவன் யார் மியூசிக் டைரக்டர் என்ன இது அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு கூப்பிட்டா போய் நடிப்பேன் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒரு படி எனக்கு தெரியாது. பட் ஈ நோஸ் எவ்ரிதிங், இதில் பண்ணால் நல்லாயிருக்கும்ப்பா, குவாலிட்டி உங்களுக்கு இப்படி கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுவான். ஐ என்கரேஜ் யூ. அவன் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு இங்கே தான் படித்தான், ஜேபிஆர் காலேஜில். அதுக்கப்புறம் உடனே நடிக்க வரணும்னு ஆசை, அதை என்கிட்ட சொல்கிறதுக்கு பயம். அவன் அம்மாட்ட சொல்லியிருந்தா கூட அவங்க சொல்லியிருப்பாங்க, இன்னமும் தெரில, இப்போ உடனே சொன்னால் என்ன சொல்லுவாரோன்னு பயந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரியாது, நான் உடனே என் பையன் ஃபாரினில் பிடிச்சா எனக்கு ஒரு பெருமையாக இருக்குமேனு சொல்லி ஓகே அமெரிக்காவை போய் படினேன். நான் அமெரிக்கா வேண்டாம்ப்பா அப்படின்னா, சரி லண்டனுக்கு போ அப்படின்னேன். வேண்டாம் விருப்பம் தான் லண்டனுக்கு போனோம், அதான் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஓகே, லண்டனுக்கு போயிட்டான். போய் ரெண்டு மூணு வருஷம் படித்து கிராஜுவேஷன்லாம் வாங்கி அப்புறம் வந்தான். லண்டன்லேருந்து வரும்போது ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, வாட் அ கலர், வாட் அ ஹேண்ட்ஸம். ஏன்னா அந்த மாதிரி ஊர்லேருந்து வரான். கண்டிப்பாக சார், எல்லாமே குவாலிட்டி, ஃபுட் குவாலிட்டி, அக்காமடேஷன், வெதர், கிளைமேட், நல்ல கிளைமேட் எல்லாமே பார்த்தா என் பையனானு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் என் லைஃப்பில் இந்த மாதிரி உள்ள கூட அழகாக இருந்தது, இல்லையே இப்படி கூட அழகாக இருக்கான்னு நினச்சேன். அப்புறம் மெதுவாக சொன்னான், படிப்பு உங்களுக்காக, நடிப்பு எனக்காக அப்படின்னா. அப்புறம் வர்றவங்கெல்லாம் ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வர்றாங்க, அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது, நான் நடித்த படத்தை கூட பார்க்குறதில்ல. அது இன்னொரு பேட் ஹேபிட் இருக்கீங்களேன். இது நிறைய படங்கள்லாம் பார்க்குறதுனால கதை சொல்லி பிடிச்ச உடனே, அப்பா இந்த காதல்னு ஒரு படம் சமீபத்தில் வந்தது, அதில் ஹீரோ பைத்தியமாவார், இதில் ஹீரோயின் பைத்தியமாக, இந்த படத்தை நான் நடித்தாலும் நான் பைத்தியமாயிருவேன் வேண்டான்னு. சரி, அப்புறம் இன்னொருத்தர் வந்து கதை சொல்லுவார், அப்பா நீங்கள் படமே பார்க்குறதில்ல, விக்ரம் நடித்த சேது அதை அப்படியே எடுத்துருக்கான், அது ஒரு 10 வருஷம் ஆனால் கூட நம்ம காப்பி அடிக்கலாம், வந்து இப்போ தான் வந்திருக்கு அதை போய் காப்பி அடித்தேன் வேண்டாம்ப்பா. ஒவ்வொன்றுக்கும் சொல்லிகிட்டே இருந்தான், உங்கள் பையன் மட்டும் ஹீரோவாக வேணும் சார் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, அவ்வளோ டைரக்டர் கூப்பிட்டு வந்து அவங்க டைரக்டர் கொடுத்தாரு. அப்புறம் நான் இத்தனை வருஷம் கழித்து கேட்டேன், கேட்கல, அவனே சொன்னான், நீங்கள் ஒருத்தர் நடி நடி அதை ஏற்றுக்க அதை ஏற்றுக்கன்னு சொன்ன போது நான் மாட்டேன் மாட்டேன்னு சொன்னேன். நான் மாட்டேன்னு சொன்ன ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்க சொல்லுங்கள், படமே வரல, படமே எடுக்கலை. அவன் பிரம்மாண்டமாக சொல்கிறான் கதையை, ஒரு கதையில் சூர்யா டபுள் ஆக்டிங் பண்ணியிருப்பார், யாரோ பண்ண துப்புக்க நான் இவரை கூட துப்பு பண்ண மாதிரி உள்ள வைப்பாங்க, அந்த கதையை அப்படியே இருப்பாங்க. சரி வேண்டாம், அப்போ ஒன்று பண்ணுவோம், ஒரு ப்ரொடியூசரை தேடி போய் எல்லாம் பண்ணுறது, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் ப்ரொடியூசிங். எப்படியும் எனக்கு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருந்தது, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே சார். லோன் யார்ட்டையும் வாங்கல வெளியில். ஓகே சார். அந்த பயம் இல்லை எனக்கு, நான் என் ஒய்ஃபு என் பையன் மூணு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இது நல்ல ஐடியாவான்னு பார்த்து, என் ஒய்ஃப் சொல்லிட்டேன் அவன் நல்லா வரணும், நீ என்ன வேணாலும் பண்ணுங்கன்ட்டேன். அவ்வளோதான், அந்த தைரியத்தில் தான் நான் படம் எடுத்தேன். படம் நல்ல படம், ஆல் குட் டெக்னீஷியன்ஸ், நான் முத்துக்குமார் தான் எல்லா பாட்டும் எழுதினார். கண்டிப்பாக சார். கேரளாவில் பெரிய மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் அவர் மியூசிக் போட்டார், எல்லாருமே நல்ல கேமராமேன், அருமையான கேமராமேன். நிறைய பேர் படம் பார்த்துட்டு
இந்த கேமராமேன் யாருன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு கூட கேமராமேன் எல்லாம் இருந்தது. அண்டு ஷூட்டிங்கு நான் வந்து பாண்டிச்சேரி, பெங்களூர், சென்னைன்னு மாற்றி மாற்றி எல்லா ஊர்லேயும் எடுத்தோம். அண்டு பைசா சைடில் ஒரு நாள் அரை மணி நேரம் கூட டிலே ஆனது கிடையாது. கரெக்டாக எல்லாருக்கும் 6 மணிக்கு பேமெண்ட்னா நாங்கள் வந்து 4 மணிக்கே கொடுத்துருவோம். கரெக்டாக கொடுத்துருவோம். ஆமாம், ஓகே. சாப்பாடு போரும் போருங்கிற மாதிரி கொடுத்தேன். சொல்லவே தேவையில்ல சார், இதெல்லாம் நான் பண்ணேன். ஏன்னா எல்லோரும் இப்போ யூனிட்லாம் நான் போனேன்னு சார் மாதிரி பண்ண முடியாது. ஆனால் படம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே சார். இப்போ மக்கள்கிட்ட போட்டு சேர்க்கறது இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு பெரிய விஷயம், அதுதான் பெரிய கஷ்டம். அப்புறம் நாங்கள் யாருக்கையோ கொடுத்தோம். அவங்க முதல்ல 100 தியேட்டர் தரேன் நாங்கள், அப்புறம் 50 தான் கொடுத்தாங்க. எல்லாம் மேட்டி ஷோ. இதை இப்படித்தான் ஒரு நல்ல படம் உள்ளே போயிருக்கு. இப்படி தான் போகுது. இதுக்கு ஒரு வழிமுறை என்ன யாரும் கண்டுபிடிக்கல. அது படங்கள் வந்து அப்படியே போட்டால் கூட திருச்சியில் ரிலீஸ் பண்ணாமல் சமயபுரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே. மதுரையில் ரிலீஸ் பண்ணாமல் பக்கத்து ஊரில் உசிலப்பட்டு ரிலீஸ் பண்ண யார் பார்க்குறாங்க? உக்ராமில் சிட்டியில் ரிலீஸ் பண்ணாமல் கிராமத்துக்காரங்க பார்க்கறதுக்கு டைம் ஆகும். கண்டிப்பாக சார். சிட்டிக்காரங்க ஒத்துப்பாங்க. கண்டிப்பாக. அதில் வி காட் அ வெரி டேமேஜ், வெரி பிக் டேமேஜ். பட் அதை பற்றி எந்த கவலையும் நான் பண்ணது கிடையாது, ஒரி பண்ணது கிடையாது, ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் எனக்காக வருத்தப்படுறா, என்ன கணேஷ் இப்படி ஆகிட்டேன்னு, ஒம்பனமா எம்பனா, நீயே வருத்தப்படுற. இந்த வருத்தப்பட்டதுனால ஒன்றும் நடக்காது. நான் உடம்பு திருநாள் படுத்திருக்கேன், பரிசு ஆஸ்பத்திரிக்கு வந்து விசாரித்தே குணமாயிடுமா, அதிகமாகும் வியாதி. அதனால் நான் வருத்தப்படல, ஒன்றும் பண்ணல. படம் நல்லா போச்சு. இப்போ நாங்கள் வந்து அடுத்த படத்துக்கு சப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டோம். ஓகே சார். நல்ல தயாரிப்பாளர் வந்து பண்ணால் பண்ணலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே ஒரு வெப்சீரீஸ் பண்ணலாமேன்னு சொன்னாங்க. பண்ணேன் அப்படின்னு பண்ணேன். எனக்கு ஆசை என்னென்னா, என் லைஃப்பில் நீ மேடையிலேயே ஒரு அவார்டு வாங்கணும். ஒரு அப்பாவாக நீங்கள் அதை பார்க்கணும். பார்க்கணும். என்ன மேடையை கூட நான் வரமாட்டேன்னு சொல்லணும். ஏன்னா இத்தனை வருஷமாக என்ன கூப்பிட்டீங்களா மேடைக்கு? ஒரு ஆள் கூப்பிடல. இப்போ என் பையன் ஹீரோ வரணும்னு கூப்பிடுறீங்களா? நான் வரமாட்டேன். அதை பேட்டியிலேயே சொல்லுவேன் இல்லையா? யூ நெவர் ரெஸ்பெக்டட் மை ஆக்டிங். அப்படிங்கும்போது எவ்வரி டைம் யூ கான் கோ ஆஃப்டர் கிளாமர், யூ மஸ்ட் கோ ஆஃப்டர் த டேலண்ட் ஆல்சோ, குவாலிட்டி ஆல்சோ. கண்டிப்பாக. அதெல்லாம் எனக்கு வேணாம். நீ மேடையில் ஏறி அது என்ன அவார்டாக இருந்தாலும் சரி, ஒரு அவார்டு வாங்கி இறங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. அவனும் ஈஸ் ஆல்சோ செலக்டிங் வெரி குட் குவாலிட்டி தான் எல்லாத்தையுமே. இல்லைன்னா ஏதோ ஒரு படங்கள் எடுக்கலாம். நான் பெரிய பெரிய நடிகருடைய பையங்கள்லாம் கூட அசிங்கமான படத்தை எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக சார். என்ன அந்த மாதிரிலாம் வேண்டாம்ப்பா, பண்ணால் நல்ல படம், வெயிட் பண்ணி நல்ல படமாக பண்ணலாம். வெயிட் பண்ணுவோம், இந்த டைம் வரும்போது நல்ல படமாக பண்ணுவோம். கண்டிப்பாக கிளிக் ஆகும். பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ எம் ஏ வெரி குட் ப்ரொடியூசர். பண விஷயங்கள் எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுத்தோம், கேட்டபோதெல்லாம் கொடுத்தோம். அதில் சௌரியம். இன்னும் சொல்லப்போனால் பாண்டிச்சேரியில் அவங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல மழை வந்துருச்சு. ஒரு பரியல்கிற ஒரு சீன் எடுக்கணும். பாண்டிச்சேரியில் வந்து தண்ணியை போட்டு பயங்கரமாக கலாட்டாக பண்ணுறோம். ஷூட்டிங்கே பண்ண முடியல உங்களால். அந்த ஒருத்தரால் மழை நிற்கட்டும், ஷூட்டிங் பண்ணலான்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்கிறாரு. நான் சொன்ன இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் அந்த ஷூட்டிங் பண்ண வேண்டாம், நீங்கள் பேக்கப் பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம இங்கே எங்கேயாவது மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னேன். சார் செலவாயிருமே, செலவெல்லாம் ஆகிட்டு சார், அதுக்காக சகதியிலே நிற்பீங்களா? மழையிலே நினைக்கலாமா? கூடாது, டோன்ட் வரி, பர்கட்டி. இதெல்லாம் சினிமா செலவில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக தான் இருந்தே தவிர, எனக்கு அதெல்லாம் தெரியாது. மழையே வழியை முடிஞ்சிட்டு தான் நீங்கள் வர்றோம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக. அதனால் ஐ எம் வெரி குட் ப்ரொடியூசர். அடுத்த படங்கள் வந்தால் நல்ல ப்ரொடியூசர் வரும்போது பண்ணலாம். ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் சார், உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே. அப்கமிங் ப்ராஜெக்ட் இருபத்தரைக்கு அப்புறம் இந்த லாரன்ஸுடைய காஞ்சனா பார்ட் 3 அந்த படத்தில் நடிச்சிட்ருக்கீங்க? ஆமாம், முடிச்சாச்சு. ஓகே. அப்பிங் தான் பேலன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் சாமி பார்ட் 2. சாமி பார்ட் 2 எல்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட். நல்லா எடுத்துருக்காரு ஹரிஷ் சார். விக்ரம் வந்து நல்ல ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து நடிச்சிருக்கிறதுல. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. கண்டிப்பாக. அதனால் படம் ஹிட்டு, சூப்பர் ஹிட். அது இப்போ டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக சார். அதில் ஃப்ளாஷ்பேக்னு வருதுன்னா நான் தான் அவர் எடுத்து வளர்த்து
எல்லாம் பண்ண மாதிரி வர்றதுனால எனக்கு கொஞ்சம் பெரிய ரோலே இருக்கிறதுல. ஓகே, அது டிஃபரெண்ட் கேட்டப் ஒரு ஐயர் கேட்டப் நல்ல அந்த மாதிரி. இதுதான் இப்போ உள்ள ப்ராஜெக்ட்ஸு. அது போய் சின்ன சின்ன படங்கள் இருக்கும். சார், இந்த ஷோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? நல்ல இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் லாட் ஆஃப் நாலேஜ். தேங்க்யூ சார். சினிமா பற்றி நிறைய நாலேஜ் இருந்தால் தான் முதல்ல கேள்வி கேட்க முடியும். தேங்க்யூ சார். அண்ட் யுவர் கொஸ்டின்ஸ் ஆர் ஆல் வெரி குட். தேங்க்யூ. அது என்னையும் சரி என் டீமும் சரி அவங்க தான் சார் எல்லாமே. பட் இந்த கேள்வி வந்து சும்மா என்னுடைய பப்ளிசிட்டிக்கோ என்னுடைய பாப்புலாரிட்டிக்கோ இல்லை. இதில் நான் சொல்கிற ரிப்ளை இது பார்த்தீங்களா, அது எல்லாமே நீங்கள் இண்டஸ்ட்ரியில் தேவையான ஒரு பதில். கண்டிப்பாக சார், ரொம்ப முக்கியமான. அதுதான் தவிர இதில் என்ன பப்ளிசிட்டி பிடிக்கிறதுக்கு நிறைய பண்ணியாச்சு. கண்டிப்பாக சார். அதனால் டோட்டலி ஐ லைக் திஸ் அட்மாஸ்பியர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கொஸ்டின்ஸ் அண்ட் டீம் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கும். ஐ லைக். தேங்க்யூ சார். நார்மலாக இன்டர்வியூனால் நம்ம வீட்டுக்கு வந்து எடுப்பாங்க அல்லது ஸ்டூடியோவில் வச்சு எடுப்பாங்க, அதான் வழக்கமாக எடுக்கிறது. இந்த இன்டர்வியூவில் அது ஒரு புதுமை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஷாப், ஐஸ்கிரீம் பார்லர், ரோல் ஓவர் அப்படின்னு ஒரு கடை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அந்த கடைக்காரங்க பெர்மிஷன் கேட்டு தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. உண்மையிலே இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இந்த லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் கொடுத்த ரோல் ஓவர் நிறுவனத்துக்கு நன்றி, நல்ல நன்றி. டார்க் ஹார்ஸ் சேனலில் வர்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.